ஏசி லேர்னிங் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் திரும்பவும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் ஒவ்வொரு சாப்டர்ஸும் வந்து நம்ம சீரீஸாக வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் வந்து நம்ம எத்திக்ஸ், அதாவது பண்பாடு, அதாவது யூனிட் 8ல என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபுல்லாகவே நம்ம வந்து சீரீஸ் ஆஃப் வீடியோஸாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கிலிருந்து ஆல்ரெடி நம்ம இந்த புக்கில் வந்து 3 சாப்டர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ 4வது சாப்டருக்கு வந்து நம்ம பார்ட் ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் அது பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் யூனிட் 8 ஃபார் TNPSC எக்ஸாம் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த டாப்பிக்லேருந்து பார்த்துருந்தோம். அதாவது தமிழர் கலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஓவியக்கலை எந்த மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் கட்டடக்கலை எந்த மாதிரி இருந்தது. ஸோ இதை பற்றி ஃபுல்லாக தான் நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். இது உங்களுக்கு பார்க்கும்போது நிறைய பேஜஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் நம்ம கொஞ்சம் பேஷன்ஸ், அதாவது கொஞ்சம் பொறுமையோடு நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் படிக்கணும், மெமரைஸ் பண்ணணும் அப்படின்றத விட நார்மலாக நீங்கள் வந்து ரீட் பண்ணிகிட்டே இருங்க, அதுவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும். ஸோ பாறை ஓவியங்கள்லாம் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல வந்து பாறை ஓவியங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பாறை ஓவியங்கள் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தமிழர்களோட பழமையை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதாவது தொன்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பழமையை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அந்த பழமையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்றுகளாக நம்மளுக்கு இந்த பாறை ஓவியங்கள் வந்திருக்கு. மக்கள் வந்து அந்த காலகட்டத்தில் இந்த பாறை ஓவியங்கள் வரையப்பட்ட காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஓவியக்கலை மேலே ஒரு ஈடுபாடு இருந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஓவியங்கள் ஃபுல்லாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு அவங்களால என்ன பண்ண முடியாது, பெயிண்டிங்ஸை வந்து பாறைகளில் வந்து அவங்களால வரைய முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, மலை இருக்கும் இல்லையா, அந்த மலையில் இருக்கக்கூடிய பாறைகளெல்லாம் வந்து குடஞ்சி குடஞ்சி வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குகையோட சுவருக்கு மேலேயும் வந்து ஓவியம் வந்து வரைகிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க டேலண்ட்டாக இருந்திருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மலை பாறையவே வந்து குடஞ்சி அந்த குகையில் இருக்கக்கூடிய சுவருக்கு மேலே ஃபுல்லாகவே ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. இந்த குகையோட சுவர்களில் வந்து எப்படி இருக்கும், நார்மலாகவே குகையோட சுவர் ஃபுல்லாக எப்படி இருக்கும், ரொம்ப கரடு முரடாக இருக்கும், ஒரு ஈக்குவலாக ஃபேஸ் இருக்காது, ஒரு பக்கம் மேடாக ஒரு பக்கம் தாழ்வாக இடையில் வந்து கொஞ்சம் குழியாக இந்த மாதிரி நிறைய கரடு முரடாக இருந்திருக்கும். அதனாலே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கே நீங்கள் ஒரு மலையை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீரல் விழுந்த மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல வந்து குழி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபுல்லாக இவங்க சால்வ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உமி, அதுக்கப்புறமா சாணம், அதுக்கப்புறமா களிமண், இந்த மூணையும் வச்சு அந்த இடத்த வந்து பதப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, ஈவனாக ஒரு இடத்த வந்து சமமாக வந்து ஆக்கிட்டு, இப்போ நார்மலாக இதுதான் வந்து ஒரு பாறைன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். இந்த மாதிரி குழி இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை ஃபுல்லாகவே சமப்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு எதெல்லாம் யூஸ் பண்ணி சமப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, உமி, சாணம், களிமண், இதை வச்சு நல்லா பதப்படுத்திட்டு அந்த பதப்படுத்தினதை வந்து அந்த சுவர் மேலே வந்து பூசுகிறாங்க. பூசிட்டு அந்த பூசியிருக்காங்க இல்லையா, அதுக்கு மேலே வந்து இவங்க வந்து படம் வந்து வரைகிறாங்க. பல்லவ மன்னன், அதாவது பல்லவ மன்னனை பொறுத்த வரைக்கும் மகேந்திரவர்மன், இவர் வந்து நிறைய குகை கோயில்களை வந்து கட்டியிருக்காரு. இது நம்ம தமிழில் தமிழ் புக்கிலருந்தே நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் பல்லவ மன்னனை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த குகையில் இருக்கக்கூடிய கோயிலோட சுவர்களில் ஃபுல்லாகவே என்ன பண்ணார் அப்படின்னா, நிறைய படங்களை வந்து வரைஞ்சாங்க. நிறைய அவங்களுக்கு அவங்க கண்ணால் பார்த்த விஷயங்கள், அவங்க லேர்ன் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த குகையோட சுவரில் ஃபுல்லாகவே வந்து வரைகிறாரு. அதனால தான் அவரை வந்து சித்திரகார புலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். யார் சித்திரகார புலி அப்படின்னா, மகேந்திரவர்ம பல்லவன், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மகேந்திரனுக்கு வந்து நல்லா படம் வரைய தெரியும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பகுதி தான் வந்து மல்லப்பாடி. இந்த மல்லப்பாடியில் சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்த நிறைய தொல்லியல் துறையினர் வந்து இங்கே வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஆர்கியாலஜி சொல்கிறோம் இல்லையா, அப்போ பண்ணுறப்ப அவங்களுக்கு நிறைய பாறை ஓவியம் வந்து கிடச்சிருக்கு. அதை வந்து ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பாக வந்து அவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பழமையை பற்றி அந்த ஓவியங்கள் மூலமாக தெரியுது.
அது எந்த இடத்துல தமிழகத்தில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தருமபுரியில் இருக்கக்கூடிய மல்லப்பாடி அப்படின்ற ஒரு இடம். பண்ணவங்க வந்து சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்த தொல்லியல் துறையினர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல இடத்துலையும் வந்து பாறை ஓவியத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சித்தன்னவாசல் குகை ஓவியங்கள். நிறைய சினிமா பாடலில் கூட சித்தன்னவாசல் குகை ஓவியங்கள் அப்படின்றத வந்து நம்ம கேட்டிருப்போம். தமிழகத்தில் நம்ம தமிழ், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தமிழர்கள் கலை தான். அதனால் நீங்கள் இதை கண்ணை மூடிட்டு எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை, இது ஒரு டிஸ்ட்ரிக் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த சித்தன்னவாசல். இந்த சித்தன்னவாசலில் இருக்கக்கூடிய குகை ஓவியங்கள் வந்து ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற ஓவியங்கள். பாறை குகை ஓவியங்களுக்கு ரொம்ப பாப்புலர் அப்படின்னா இந்த சித்தன்னவாசல் தான். இது வந்து பொது ஆண்டு 7வது மற்றும் 8வது நூற்றாண்டு சார்ந்ததாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது யாருடைய காலத்து ஓவியங்கள் அப்படின்னா சமணர் காலத்து ஓவியங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுடைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஓவியங்களில் வந்து சில வழிமுறைகள் வந்து இருக்கும். இவங்க இந்த சமணர் காலத்து ஓவியங்கள் ஃபுல்லாகவே எப்படி இருக்குது அப்படின்னா மூலிகைகள், அதாவது நிறைய மூலிகைகள் மூலமாக அவங்க வந்து கலர்ஸ், அதாவது கலர் ஓவியம் வந்து இவங்க வரைஞ்சிருக்காங்க. அந்த கலருக்கு இவங்க எதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய மூலிகைகள். இப்போ நம்மளுக்கே தெரியும், நிறைய செடியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இலைகளை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய கலர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய மூலிகைகள் மூலமாக வண்ணங்களை உருவாக்கி அந்த வண்ணம் மூலமாக இவங்க கலர் கொடுத்து வரைஞ்சிருக்காங்க. சித்தன்னவாசலில் பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து 7அடி பட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது அந்த குகை கோயிலில். அந்த 7அடி பட்டம் பகுதியோட மேற்கூரை, அதாவது மேலே டாப் இருக்கும் இல்லையா, அங்கே கூட என்ன பண்ணியிருக்காங்க, ஓவியம் வந்து வரைஞ்சிருக்காங்க. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு வரைஞ்சிருப்பாங்க, அப்போல்லாம் கிரெயின் கிடையாது, எந்த அளவுக்கு அவங்களுடைய கலை ஆர்வம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சுவர் ஓவியங்கள். முதல்ல குகை இருந்தது, கரடுமுரடாக இருந்தது, களிமண், அதுக்கப்புறமா சாணம், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சமமாக்கி அதில் வந்து நம்ம வரைஞ்சாங்க. நெக்ஸ்ட்டு சமணர்கள் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, கலரே இல்லாமல் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு மூலிகைகளை வச்சு கலர் பண்ணி வரைஞ்சாங்க. இப்போ சுவர் ஓவியங்களுக்கு வரோம். சுவர் ஓவியங்களை பற்றி நிறைய இலக்கியங்களில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்லே பார்த்தோம். உதயனோட பள்ளியறை சுவர் ஓவியம், அதுக்கப்புறமா கோப்பெருந்தேவியோட பள்ளியறை சுவர், இந்த ரெண்டு ஓவியத்தை பற்றியும் நிறைய இலக்கியங்களில் வந்து சொல்லியிருப்பாங்க. பாண்டியன் நன்மாறன், இவர் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அவரோட சித்திரமாடம், சித்திரமாடம் அப்படின்னா படம் வரைகிறதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு இடம், ஓவியம் வரைகிறதுக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல அவர் இருக்கும்போது அவர் வந்து இறந்து போயிட்டார். அதனால பாண்டியன் சித்திர மாடத்துஞ்சிய நன்மாறன் அப்படின்னு வந்து அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறதா யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாங்குடி மருதனார் வந்து அவருடைய நூலான புறநானூரில் சொல்லியிருக்கார். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் சித்திர மாடத்துஞ்சிய நன்மாறன், இந்த சிறப்பு பெயர் யாருக்கு அப்படின்னா பாண்டியன் நன்மாறனுக்கு. இந்த சிறப்பு பெயரை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாங்குடி மருதனார் அவருடைய நூலான புறநானூரில் வந்து சொல்லியிருக்கார். நக்கீரர் வந்து அவர் எழுதின நெடுநல் வாடையில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இப்போ அதாவது பாண்டியனுடைய சித்திரமாடம் அங்கே என்ன மாதிரியான அமைப்பு இருந்தது, அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நக்கீரரும் வந்து சொல்லியிருக்கிறாரு. திருப்பரங்குன்றம் கோயில், அதாவது அறுபடை வீடுகள்னு சொல்லக்கூடிய மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து திருப்பரங்குன்றம். அங்கே இருக்கக்கூடிய கோயில் மண்டபத்தில் வந்து 7 தொழில் அம்பலம் அப்படின்ற ஒரு பேரில் வந்து ஓவியசாலை, அதாவது நம்ம வந்து கல்விச்சாலைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த படம் வரைகிறதுக்காகவே அந்த இடம் இருந்ததாக எந்த நூல் சொல்கிறாங்க, பரிபாடலில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மாங்குடி மருதனார் புறநானூறுனா பாண்டியன் நன்மாறன், நக்கீரர் அப்படின்னா நெடுநல் வாடை, அதுக்கப்புறமா பரிபாடல் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய 7தொழில் அம்பலம் ஓவியசாலை. இது ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து என்னென்ன மாதிரியான ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரதி, காமன், பூனை வடிவம் இருக்கக்கூடிய இந்திரன், அகலிகை, கௌதவ முனிவர், இவங்களுடைய ஓவியங்களை ஃபுல்லாகவே இங்கே வந்து
இருக்கிறதா வந்து நிறைய இலக்கியங்களில் சொல்லியிருக்காங்க. எழு தொழில் அம்பலம் அப்படின்ற முறை வந்து காலப்போக்கில் வந்து அழிஞ்சது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உதயன், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, உதயனோட பள்ளியறை சுவர்களில் இருக்கக்கூடிய ஓவியங்கள், இந்த ஓவியங்கள் வந்து எந்த மாதிரியான நிலையில் வரைஞ்சாங்க அப்படின்றத வந்து ஒரு பெரும் கதையாகவே வந்து சொல்லியிருக்காங்க. திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவெரும்பூர் அந்த கோயிலையுமே வந்து சித்திரக்கூடம் பற்றி நிறைய செப்பேடுகள் வந்து கிடச்சிருக்கு அகழ்வாராய்ச்சியில். அது மட்டும் இல்லாமல் நிறைய பணக்காரங்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டு சுவர்லேயும் வந்து ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருக்காங்க. புத்த தவ சாலைகள், கோவலனோட தந்தை மாசாத்துவான் வந்து தவம் பண்ண சாலைகளில் இருக்கக்கூடிய ஓவியங்கள், இந்த செய்திகளை ஃபுல்லாகவே எந்த நூல் சொல்லுது அப்படின்னா மணிமேகலை. அதாவது கோவலன் தந்தை மாசாத்துவான் தவம் இயற்றிய சாலைகளில் எந்த மாதிரி ஓவியம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்ற செய்தியை மணிமேகலை வந்து சொல்லுது. இது ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு ஓவியங்கள் இருக்கின்றதுக்கு, அதாவது சுவர் ஓவியங்கள் பற்றின சில இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு வந்து துகில் ஓவியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். துகில் ஓவியம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாகவே தெரியும், துகில் வச்சு வரையக்கூடிய ஓவியம் ஈஸியாகவே சொல்லிடுவோம். படம் அப்படின்ற சொல் வந்து எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது படாம் அப்படின்ற ஒரு சொல்லிருந்து தான் உருவாச்சு. படாம் அப்படின்னா துணி அப்படின்ற மீனிங். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். படாம் அப்படின்னா துணி. இந்த பொருள் என்னது, ஒவ்வொருத்தரோட சிறப்பு பெயர், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். படாம் அப்படின்னா துணி அப்படின்ற ஒரு பொருள், அதாவது பழங்காலத்தை பொறுத்த வரைக்கும் துணியில் வந்து ஓவியம் வந்து வரைஞ்சிருக்காங்க. அந்த ஓவியங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சித்திரப்படம் சித்திரத்திரை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த துணியில் வரைஞ்ச ஓவியத்துக்கு. இந்த படம் வரைகிறவங்க இல்லையா, இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளுக்கு பேர் தான் துகிலிகை. இதிலருந்து தான் துகில் ஓவியம் அப்படின்றதே வந்திருக்கும். மணிமேகலை நூலில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீத்தலை சாத்தனார் வந்து ஒரு ஓமை, அதாவது ஒரு காட்சியை வந்து விவரிக்கிறார். அதாவது காவிரி பூம்பட்டத்தில் இருக்கக்கூடிய சோலை, அதாவது ஒரு சோலையோட காட்சியை வந்து அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த காட்சியை அவர் சொல்லும்போது சித்திரப்படாம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போ அந்த காவிரி பூம்பட்டத்தில் அங்கங்கே வந்து தாமரைப்பூ, தாமரை இலை, அடர்ந்த குளம், இந்த ஃபஸ்ட்டு வந்து காவிரி பூம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சோலை, அதாவது சோலை அப்படின்னா ஒன்றும் இல்லை, நிறைய வந்து மரம் தாவரங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும், நிறைய அழகு தாவரங்கள் எல்லாமே இருக்கும், இது வந்து சித்திரப்படம் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சீத்தலை சாத்தனார் சொல்கிறாரு. அதே மாதிரி திருத்தக்கத்தேவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, தக்க நாட்டில், அதாவது அந்த நாட்டை பற்றி தான் அவர் அதில் எழுதியிருப்பார், அந்த நாட்டில் வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய தாமரைப்பூ, தாமரை இலை, அதுக்கப்புறம் அடர்ந்த குளம், இதெல்லாம் பார்க்கும்போது இல்லை அந்த காட்சியை அவர் வந்து மிகைப்படுத்தும் போது வர்ணிக்கும் போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, துணியில் எழுதின தாமரை குளத்தோட காட்சி மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறார். அதாவது ஒரு துணியில் நம்ம எப்படி வந்து தாமரை குளம் இருக்கிறத மாதிரியான ஒரு காட்சியை வடிவமைக்கிறோமோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாரு திருத்தக்கத்தேவர். இளங்கோவடிகள் வந்து படம் வரைஞ்ச துணியை வந்து ஓவிய எழினி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இளங்கோவடிகள் வந்து என்ன சொல்கிறார், ஓவிய எழினி அப்படின்னு சொல்லி படம் வரைஞ்ச துணியை வந்து சொல்கிறாரு. பலகையிலையும் வந்து ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி பலகையில் வரைஞ்ச ஓவியத்துக்கு பேர் தான் வட்டிகை பலகை. வட்டிகை பலகை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, பலகையில் வரைஞ்ச ஓவியம் தான். நெக்ஸ்ட்டு வந்து தஞ்சாவூர் ஓவியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தஞ்சாவூர் அப்படின்னாலே நம்மளுக்கு சோழர்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. சோழர் காலத்தை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் ஓவியங்கள் வந்து உருவான காலகட்டமே வந்து இவங்களுடைய காலகட்டத்தில் தான். மராட்டிய மன்னனான சரபூஜி இவருடைய காலத்தில் வந்து தஞ்சாவூரில் வந்து ரொம்ப இந்த ஓவியங்கள் வந்து புகழ் பெற ஆரம்பிச்சது. இந்த ஓவியம் வந்து தமிழகத்தோட புவிசார் குறியீடில் ஒன்றாவும் காலப்போக்கில் வந்து ஆயிடுச்சு. இந்த வகையான ஓவியங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய மர சட்டம் வந்து இருக்கும், அந்த மர சட்டத்துக்கு நடுவில் வந்து இந்த ஓவியத்தை வந்து வரைஞ்சிருப்பாங்க. இந்த சட்டம், அதாவது நம்ம ஒரு சட்டத்துக்கு நல்ல தானே வரைகிறோம், அந்த சட்டத்தை கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓவியத்தோட ஒரு பகுதியாக தான் சொல்கிறாங்க. கடவுளோட உருவம், கடவுளோட உருவம் வந்து
கித்தானோட பெரும் பகுதியை வந்து நிறைச்சிருக்கக்கூடிய வகையில் வந்து வரைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற உருவம் ஃபுல்லாகவே சின்ன சின்னதாக அந்த கீழ்ப்பகுதியில் இருக்கிற மாதிரி வந்து வரைகிறாங்க. இதில் இருக்கக்கூடிய படம் ஃபுல்லாகவே எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, உருண்டையாக ரொம்ப குண்டாக இருக்கிற மாதிரியான அமைப்பில் தான் வந்து உருவங்கள் வந்து வரைகிறாங்க. இதோட உருவ அமைப்பை நம்ம பார்க்கும்போது பெண் தன்மை மாதிரி ரொம்ப நளினத்தோடு இருக்கிற மாதிரி வந்து வரைஞ்சிருக்காங்க. பாருங்கள், வரைகிறதுல கூட ஒரு நளினத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஓவியத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கலர்ஸில் வந்து வரைஞ்சிருக்காங்க, நீலம், பச்சை, மஞ்சள் மற்றும் வெள்ளை. அதுக்கப்புறமா அதோட பேக்ரவுண்டுன்னு பார்க்கும்போது கரும்பச்சை, சிவப்பு, அடர் நீலம், அடர்த்தியான கோடு ஃபுல்லாகவே வந்து அந்த ஓவியத்தை ரொம்ப நமக்கு தெளிவாக காட்டக்கூடிய வகையில் தான் வந்துருக்கு. இந்த மாதிரியான உருவ கோடுகள் வந்து அந்த வரையக்கூடிய ஓவியத்துக்கு எல்லையாகவும், கலர்ஸ் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த கலர்ஸ்க்கான எல்லையாகவும் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறமா நம்ம அந்த காலத்தில் மக்கள் எந்த மாதிரியான பொருட்கள் வந்து பயன்படுத்தினாங்களோ அந்த பொருட்கள்லையுமே வந்து படம் வரைஞ்சி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து என்ன, ஓவியம் மேலே ஒரு தீராத பற்று வந்து இருந்திருக்கு. பாத்திரம், கேடயம், கட்டில், வால், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ஓவியம் வரைஞ்சிருக்கு. அதாவது அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள்லையே, அதாவது தமிழை பொறுத்த வரைக்கும் நாற்கவிகள் வந்து உண்டு. அந்த கவிகளில் முக்கியமான ஒன்று வந்து சித்திரக்கவின் தான். சித்திரக்கவி மாதிரியே சித்திர நதி, சித்திர சபை, சித்திர தடாகம், இந்த மாதிரி நிறைய பேர் வச்சதுலேருந்து எந்த அளவுக்கு தமிழர்கள் வந்து ஓவியத்து மேலே வந்து ரொம்ப தீராத ஒரு பற்றோடு இருந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் ஆயில் பெயிண்டிங்ஸ்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ப்ரெஷ் பெயிண்டிங்ஸ்னு சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் அதாவது செயற்கை வண்ண குழும ஓவியம், அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க, நீர் வண்ண ஓவியம், மை ஓவியம், பூச்சி ஓவியம், சூடான மெழுகு ஓவியம், நீரில் கரையும் எண்ணெய் ஓவியங்கள், இந்த மாதிரியான ஓவியங்கள் ஃபுல்லாகவே வந்து இந்த காலகட்டத்தை இன்றைய காலகட்டத்தில் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம தமிழர்களோட பழமையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அகைன் நம்மளுக்கு ஒரு முக்கியமான சான்று வந்து இந்த ஓவியங்கள் தான். அதாவது இப்போ எழுத்தால் சொல்லப்படாத நிறைய விஷயங்களை வந்து படங்களால் நம்மளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து இந்த பெயிண்டிங்ஸ், இந்த ஓவியக்கலையில் நிறைய சேஞ்சஸ் வந்து உருவாகிட்டுருக்கு. அதாவது பாறை ஓவியத்தில் தொடங்கி இன்றைக்கி வந்து பல நாடுகளில் வந்து இதில் நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி வரைகிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் ஜாப்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதிலலாம் வந்து பெயிண்டிங்ஸை வந்து சேல் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு சைட்டே இருக்குது, நீங்கள் என்ன பெயிண்டிங் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து டாலர்ஸ் கணக்கில் வந்து நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த ஓவியக்கலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழர்களுடைய வாழ்வில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோ இன்னொருத்தவங்களும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.